அதிபர் தேர்தலில் இரண்டாவது விருப்ப சுற்று வாக்குகள் எண்ணிக்கை. யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் நடவடிக்கை. இரண்டாவது விருப்ப சுற்று வாக்கு எண்ணிக்கையிலும் அனுரகுமார திசநாயக முன்னிலை. 40% வாக்குகளை பெற்று முன்னிலை வகித்து வருகிறார். இலங்கை அதிபர் தேர்தலில் இருந்து ரணில் விக்ரமசிங்கே, நமல் ராஜபக்சே உள்ளிட்ட 36 வேட்பாளர்கள் வெளியேற்றம். அனுரகுமார திசநாயக, சஜித் பிரேமதாச ஆகியோர் மட்டுமே போட்டியில் நீடிக்கின்றனர். திருப்பதியில் நாளை முதல் 3 நாட்களுக்கு மகாசாந்தி யாகம் நடத்த முடிவு. லட்டுக்கான நெய்யில் மிருக கொழுப்பு கலப்பு என சர்ச்சை எழுந்த நிலையில் பரிகார பூஜை. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுடன் திருப்பதி தேவஸ்தான கோவிலின் செயல் அலுவலர் சந்திப்பு. திருப்பதியில் பரிகார பூஜைக்கான ஏற்பாடுகள் தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக தகவல். புரட்டாசி மாதத்தை முன்னிட்டு திருப்பதியில் கூட்டம் அதிகரிப்பு. லட்டு தொடர்பான சர்ச்சைக்கிடையே ஏழுமலையானை தரிசிக்கும் பக்தர்கள். திருப்பதி கோயிலின் புனிதத்தை கெடுக்கும் வகையில் சந்திரபாபு நாயுடு நடந்து கொள்கிறார். லட்டில் மாட்டுக் கொழுப்பு கலந்ததாக எழுந்த புகாரை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடிக்கு ஜெகன்மோகன் ரெட்டி கடிதம். அமெரிக்காவின் நியூயார்க் நகருக்கு சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு. மோடியை ஆரத்தழுவி வரவேற்றார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். கொல்கத்தாவில் செமிகண்டக்டர் ஆலை அமைப்பதற்கு இந்தியா அமெரிக்கா இடையே உடன்பாடு. MQ-9B ட்ரோன் கொள்முதல் ஒப்பந்தம் தொடர்பாகவும் பிரதமர் மோடி, அதிபர் ஜோ பைடன் பேச்சுவார்த்தை. அதிபர் ஜோ பைடனுக்கு வெள்ளியால் செய்யப்பட்ட ரயில் மாதிரியை பரிசளித்தார் பிரதமர் மோடி. அந்நாட்டின் முதல் குடிமகளான ஜில் பைடனுக்கு காஷ்மீரில் நெய்யப்பட்ட பஷ்மினா சால்வை பரிசளிப்பு. ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன்கள் மற்றும் இதர கருவிகளில் சைபர் தாக்குதலுக்கு வாய்ப்பு. மென்பொருளை அப்டேட் செய்து கொள்ளும்படி மத்திய அரசு அறிவுறுத்தல். உத்தரப்பிரதேசத்தில் கங்கா யமுனா நதிகளில் வெள்ளம் உயர்வு. பக்தர்கள் கவனமுடன் இருக்க அறிவுறுத்தல். சிவகங்கையில் மோதல் வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் குறித்த தகவல் இல்லாததால் உறவினர்கள் ஆத்திரம். போலீசார் அடித்து கொலை செய்துவிட்டதாக கூறி நயினார்கோவில் பரமக்குடி சாலையில் போராட்டம். சிவகங்கை அருகே சாலை மறிகளில் ஈடுபட்ட பெண்கள் போலீசுடன் வாக்குவாதம். சாலையில் போட்டு தரதரவரை இழுத்துச் சென்று கைது செய்ததால் பதற்றம். Come on.
தமிழகத்தின் துணை முதலமைச்சராக மிக விரைவில் பதவியேற்கிறார் உதயநிதி. திமுக தொண்டர்கள் மத்தியில் அமைச்சர் பொன்முடி பேச்சு. அவருக்கு பிறகு இங்கே நம்முடைய தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு இளைஞர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெகு விரைவிலே துணை முதல்வராக பதவியேற்க. சென்னை பட்டினப்பாக்கத்தில் கடல் நீர் ஊருக்குள் நுழைவதால் வீடுகள் சேதம். சாலை ஓரத்தில் குடும்பத்துடன் தஞ்சம் அடைந்துள்ளதாக பெண்கள் வேதனை. எங்களுக்கு என்ன எங்கன்னா மாற்று இடம் கொடுத்தா நாங்க கிளம்பி போயிடுவோம். கடைசி வரைக்கும் எங்களை புள்ளை குடி வச்சு நாங்க சாக முடியாது. ஆகும் பாலும் இப்ப நாங்க ஒரு வா பத்து நாள் அங்க ரோட்ல போய் படுத்துக்கிறோம். சாப்பாடுக்கு வழி கிடையாது, எதுவுமே கிடையாது. எங்களை எங்கன்னா மாற்று இடம் கொடுத்தா எங்கனா நாங்க நிம்மதியா போய் வேணா கடந்துக்குவோம். நெல்லை மாவட்டம் ஜமீன் சிங்கம்பட்டி பகுதியில் திடீரென நில அதிர்வு என தகவல். வீடுகளை விட்டு வெளியே ஓடிய மக்கள். மது ஒழிப்பு கொள்கைக்கு அனைத்து கட்சிகளும் உடன்படும் நிலையில் இன்னும் ஏன் மதுக்கடைகள் திறந்திருக்கின்றன? ஒரே நாளில் மதுக்கடைகளை மூடிவிட முடியும் என பழைய வீடியோ ஒன்றை எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட திருமாவளவன். எங்கும் இதுதான் நாம் முன்வைக்கிற கேள்வி. எல்லா கட்சிகளும் மது விலக்கிலே உடன்படுகிற போது ஏன் மதுக்கடைகள் திறந்திருக்கின்றன? எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒருமித்த முடிவை எடுத்தால் ஒரு நாளில் எல்லாவற்றையும் மூடிவிட முடியும். மதுக்கடைகளை இழுத்து மூடுமாறு தமிழக அரசுக்கு திருமாவளவன் மீண்டும் வலியுறுத்தல். தேசிய மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்துமாறு மத்திய அரசுக்கு கோரிக்கை. விலக்கு கொள்கையை உருவாக்கு, மதுவிலக்கு சட்டம் இயற்று, விலக்கு சட்டம் இயற்று. தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசே. டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடு, டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடு. வீசிக்க கொடி கம்பங்களை தேடி தேடி அகற்றுவதாக திருமாவளவன் கூறிய குற்றச்சாட்டு. நோ கமெண்ட்ஸ் என பதிலளித்துவிட்டு புறப்பட்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா. தொடர்ந்து உங்க மீது குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே வர்றாரு. இதை எதுக்கு எடுத்தாலும் நீங்க தான் பிளாக் போட மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்லலாம் மேடம்? இல்ல மேடம், என்ன சொல்லலாம்? நோ கமெண்ட்ஸ். திருச்சி மாநகர் எடமலை புதூரில் உள்ள ஹோட்டலில் சத்துணவு முட்டைகள் பயன்பாடு. ஹோட்டலுக்கு சீல் வைத்ததுடன் அதன் உரிமையாளர் உள்பட 4 பேரை கைது செய்த போலீசார். முல்லை பெரியாறு பகுதியில் புதிய அணை கட்ட முயற்சிக்கும் கேரள அரசுக்கு எதிர்ப்பு. குமுளி மதுரை நெடுஞ்சாலையில் விவசாயிகள் போராட்டம். டிஎஸ்பியுடன் வாக்குவாதம். புற்றுநோயிலிருந்து குணமடைந்தவர்கள் பங்கேற்ற மாரத்தான் போட்டி. நம்பிக்கையை விதைக்கும் வகையில் மதுரையில் நடைபெற்ற ஓட்டப்பந்தயம். ஒடிசாவில் புகார் அளிப்பதற்காக காவல் நிலையம் வந்த ராணுவ அதிகாரி தாக்கப்பட்டதுடன் அவரது வருங்கால மனைவியிடம் அத்துமீறியதாக எழுந்த புகார். உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 5 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்தும் உரிய விசாரணை நடத்த கோரியும் பெண் போலீசார் அமைதி போராட்டம். ஜனதா கி அதாலத் என்ற தலைப்பில் டெல்லியில் முதலமைச்சர் அதிர்ஷி மற்றும் கெஜ்ரிவால் தலைமையில் ஆம் ஆத்மி பொதுக்கூட்டம். ஊழல் செய்யவோ பணம் சம்பாதிக்கவோ அரசியலுக்கு வரவில்லை என்பதால் தான் பதவியை ராஜினாமா செய்ததாக கெஜ்ரிவால் பேச்சு. சிறையில் இருந்தபோது மகனின் கல்வி செலவுக்கான பணத்தை பெறுவதற்கு கெஞ்சினேன். ஆம் ஆத்மி கூட்டத்தில் டெல்லியின் முன்னாள் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா உருக்கம்.
உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் ரயில்வே தண்டவாளத்தில் காலி எரிவாயு சிலிண்டரை வைத்த மர்ம நபர்கள். உடனடியாக சரக்கு ரயில் நிறுத்தப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. பிரிட்டனில் உற்சாகத்துடன் நடைபெற்ற கம்பம் ஏறும் போட்டி. 25 அடி உயர கம்பத்தில் விறுவிறுவென ஏறி பட்டம் வென்ற வீரர்கள். ரஷ்யாவுடன் இணைந்து சீன கடற்படை கூட்டு பயிற்சி. இரு நாடுகளின் தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு பயிற்சி தொடக்கம். சீனாவில் அறுவடை திருவிழா கொண்டாட்டம். நாடு முழுவதிலும் இருந்தும் ஒன்று கூடிய விவசாயிகள். பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் கார்த்திகை வழிபாடு. தண்டாயுதபாணியின் தரிசனம் கிட்ட 3 மணி நேரம் காத்திருக்கும். கொடைக்கானலில் பூத்துக்குலுங்கும் செர்ரி மலர்கள்.